வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப கமகமன்னு சுவையான ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கால் கப் அப்படி இல்லைன்னா 50 கிராம்னு கூட கணக்கு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை ஒரு மிதமான தீயில் வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற அளவுகள் பார்த்திங்கன்னா, 1 மாதத்துக்கு தேவையான பொடி அரைக்கலாம். ரொம்பவே தாராளமாக 1 மாதத்துக்கு வரும் இது. அடுத்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். மிளகையும் மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்து 50 கிராம் அளவுக்கு சீரகமையும் சேர்த்து இது நல்லா பொரிய விடலாம். இந்த பொடியோட டேஸ்ட்டே நம்ம வறுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருகலாகவும் வறுக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தோன்னா பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரகமும் நல்ல படப்படன்னு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்து நம்ம அரைக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். தனியாவும் வறுப்பட்டாச்சு. அடுத்து நம்ம காய்ந்த மிளகாய் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக வேணுன்றவங்க ஒரு 10-15 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா கலகலன்னு வறுப்படட்டும். இப்போ இது நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்துட்டு இதை லேசாக ஆற விட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி அரைச்சாச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை தாராளமாக 1 மாதம் வரைக்கும் நல்ல வாசனையோடு இருக்கும். இந்த பொடியை வச்சு நார்மலான ரசம், அது இல்லாமல் பைனாப்பிள் ரசம், லெமன் ரசம், பருப்பு ரசம் எது வேணாலும் வைக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.